வணக்கம், வெல்கம் டு விட்டமின் லேம்ப். என் பெயர் தேவ். நாம இப்ப ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். அந்த கதையோட பெயர் ரிவைவல். இட் இஸ் நெவர் டூ லேட். இவர் பேர் ஆர்யா. இவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். தஞ்சாவூர்ல பிறந்தாரு. அங்கேயே பத்ரா யூனிவர்சிட்டியில பிஇ முடிச்சாங்க. சென்னையில பெரிய கம்பெனில வேலை, கை நிறைய சம்பளம், வீக்கெண்ட்னா பார்ட்டி, ட்ரிங்க்ஸ், பிரியாணின்னு லைஃப் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துல நல்லா குண்டாயிட்டாரு. ஒரு நாள் காலையில எழுந்தா கண்ணே திறக்க முடியல. டாக்டர்கிட்ட போனா இதுக்கு பெயர் ஐஸ்டைன்னு சொன்னாங்க. இது ஐ பவர் அதிகமாகறதுனாலயோ அல்லது டயபெட்டிஸ்னாலயோ வரும்னு சொல்றாங்க. ஸ்பெக்ஸ் கொடுக்கறாங்க, டயபெட்டிஸ் செக் பண்ண சொல்றாங்க. லேப் ரிப்போர்ட் வருது, அதுல ப்ரீ டயபெட்டிஸ்னு வருது. டாக்டர் கவனமா இருக்க சொல்றாங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா அவரு மறுபடியும் பழைய வாழ்க்கையே வாழ்றாங்க. இதனால கொஞ்ச நாள்லயே கண்ணு சுத்தமா தெரியாம போயிடுச்சு. வாழ்க்கையே போன மாதிரி இருந்துச்சு. வீட்டு மொட்டை மாடியில இருந்து குதிச்சிடலான்னு நினைக்கிறாரு. அவரோட நண்பர் பார்த்துட்டு சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப்லைனுக்கு போன் செஞ்சு கொடுக்கறாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியல, அமைதியா போய் படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில அடையார் பிரிட்ஜில நடந்து போயிட்டு இருக்காரு. பின்னாடி யாரோ வர மாதிரி இருந்துச்சு. அவருக்கு அவங்க ஓடி வராங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவரை இடிச்சிட்டாங்க. அவர் கீழே விழுந்துட்டாரு. இடித்தவங்க ஒரு பெண். அது அவங்க பர்ஃபியூம்லயே அவருக்கு புரிஞ்சுது. அந்த பெண் தான் தெரியாம இடிச்சிட்டேன்னு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு அந்த பெண் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவரும் அவங்கள கேட்கிறாரு. அதற்கு அவங்க மல்டிவர்ஸ்ல நம்மள மாதிரி இரண்டு பேர் எங்கேயோ பேசிட்டு இருப்பாங்க, நமக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நான் தமிழ்னு சொல்றாங்க. அவரும் நானும் தமிழ்னு சொல்றாரு. அவங்க சிரிச்சுக்கிட்டு என்னோட பெயர் தமிழ்னு சொல்றாங்க. அவர் ஆர்யான்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. ரெண்டு பேரும் அரை மணி நேரம் பேசிருப்பாங்க. அவங்க அவரை பார்த்து இங்க வாக்கிங் போறத நான் பார்த்ததே இல்லையே, தினமும் போவீங்களான்னு கேட்டாங்க. அவரும் ஆமான்னு சொல்றாரு. ஓ ஓகே, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு அவர் வாழ்க்கை மேல ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு. பிறகு ஜிம் ஜாயின் பண்றாங்க, ரெகுலரா எக்சர்சைஸ் பண்றாங்க, வெயிட் கம்மியாகுது, டயபெட்டிஸும் கம்மியாகுது. டயபெட்டிஸ் கம்மியான உடனே கண்ணு கொஞ்சம் விஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவருக்கு ஆச்சரியம், இன்னும் அதிகமா எக்சர்சைஸ் பண்றாங்க, ஓடுறாங்க, அடிக்கடி தமிழோட சேர்ந்து ரன்னிங் போறாங்க. தமிழ் சென்னை மரத்தில் ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஆர்யாவும் மேரத்தன் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு 32 கிலோமீட்டர் சக்சஸ்ஃபுல்லாக ஓடி முடிக்கிறாரு. இப்போ அவரு ஃபுல்லாக குணமாயிட்டாரு. தமிழை தேடுறாரு. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் தூரத்தில் தமிழை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காலில் விழுறாங்க. சிஸ்டர், உங்ககிட்ட பேசின அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆர்யாவுக்கு புரியுது, அன்னைக்கு டெரஸில் தான் பேசினது தமிழ் கிட்டன்னு. இப்போ அவங்க மேல அன்பு மட்டும் இல்ல, மரியாதையும் ஜாஸ்தியா இருந்துச்சு. அவரு அவங்க கிட்ட போயிட்டு ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்றாரு. ஆமாங்க, எக்ஸசைஸ் பண்றதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. நமக்கு வெயிட் கம்மியாகும், நமக்கு டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும், நமக்கு எனர்ஜி ஜாஸ்தி கிடைக்கும், நமக்கு தூக்கம் நல்லா வரும். அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு அழகான ஒரு சந்தோஷமான விஷயங்க. நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணுங்க நம்புறேன் நான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கதையில என்ன பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.